அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எட்டாம் வகுப்பு மறைக்கல்வி. ஒரு சிறிய ஜபத்தின் மூலம் நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மறைக்கல்வி வகுப்பில் நாங்கள் கற்க போகும் ஒவ்வொரு கருத்துக்களையும் படிக்கும் பாடங்களையும் எங்கள் மனதில் இருத்தி நாங்கள் விசுவாசத்தில் வளரவும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை எங்கள் வாழ்வாக்கவும் வாழவும் தேவையான அருளையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நிறைவாக எங்களுக்கு தந்து வழிநடத்த முயற்சி நன்றாடிக்கும். இப்போ நம்ம ஏழாம் வகுப்புல கடவுள் மனிதனானால் தொடங்கி கிறிஸ்து என்றும் என்றும் வாழ்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் ஏழாம் வகுப்புல நம்ம தொடங்கி முடிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு சிறிய கதை மூலமா நம்ம இந்த எட்டாம் வகுப்பு பாடத்தை நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான மூணு தேவை. முதல்ல ஆன்மீகம், இரண்டாவது அன்பு, மூன்றாவது அறிவு. ஆன்மீகம் அப்படின்னு நம்மகிட்ட இருந்தாலே இந்த அன்பு அறிவு அப்படிங்கிறது தானாக வரும். ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நம்ம எந்த வழியில் நடக்கிறோம், எந்த பாதையில் செல்கிறோம், கடவுள் முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆன்மீகம். இப்போ நம்ம வீட்டில் நம்மளுக்கு தேவையான உணவு பெற்றோர்கள் கொடுக்குறாங்க, உடை, உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணும் நம்ம தேவைகளை இறைவன் நிறைவு செய்கிறார் இல்லையா. அப்போ அதையெல்லாம் கொடுக்கிற அந்த கடவுளை நம்ம முன் நிறுத்தி செஞ்சோம் அப்படின்னா நம்ம மற்ற எல்லாம் நம்ம ஆன்மீகம் இருந்தோம் அப்படின்னாவே அன்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அறிவு கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அருளையும் சாலமோனுக்கு வழங்கின மாதிரி நமக்கும் கொடுப்பார். சரி, ஒரு சிறிய கதை மூலயமா நம்ம இந்த பாடத்தை தொடங்கலான்னு நினைக்கிறோம். இது ஒரு உண்மை சம்பவம். என்ன அப்படின்னா, ரொம்ப முன்னாடி முற்காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க வயசான அவங்க பெற்றோர்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, வீட்டில் வச்சு பாதுகாக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் வயதான காலத்தில் அவங்கள விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்தாங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு அக்கறையெல்லாம் இல்லை. அப்போது அதே மாதிரி எல்லாரும் வழி வழியாக அப்படியே பரம்பரையாகவே நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு மகன் தனக்கு இருக்கின்ற தாயை தோளில் சுமந்து கொண்டு ஒரு அடர்ந்த காடு வழியாக போயிட்டுருக்கிறார். போயிட்டுருக்கும்போது பார்த்தா அந்த தாய் என்ன செய்கிறாங்க, தோல் மேலே போட்டு அவர் போயிட்டுருக்கும்போது பார்த்தா கையில் ஒரு கையில் இலைகளையும் இன்னொரு கைகளில் வாசனை காய்கள் ரெண்டையும் பறிச்சு நடந்து போகிற வழி ஃபுல்லும் போட்டுகிட்டே போகிறாங்க. அவன் ரொம்ப தூரம் அப்படியே பயணம் செஞ்சு என்ன செஞ்சிடறான், மலை உச்சி அடைஞ்சிடறான். அடைஞ்சோடனே பார்த்தா அந்த அங்கே போனோன்னா அந்த மகன் தன்னுடைய தாயிட்ட கேட்குறான், ஏமா வழி ஃபுல்லும் இப்படி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தன்னுடைய தாய் சொல்கிறாங்க, மகனே நீ ரொம்ப அடர்ந்த காடு வழியே வரும்போது இரவு நேரம் ஆயிரும், உனக்கு பாதை தெரியாமல் போயிடும், நீ பத்திரமா என்னை விட்டுட்டு வீடு போய் சேரணுமில்ல, அதனால தான் உனக்கு பாதையை காட்டுறதுக்காக நான் இந்த இலைகளை போட்டுட்டு வந்தேன். எதுக்கு காய்களை பறித்து போட்டீங்க, அது எதோடது அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது, இரவு நேரானா உனக்கு வழி தெரியாமல் நீ தவறி வேறு வழியில் போயிடக்கூடாதுல்ல, நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வாசனையுள்ள காய் உனக்கு வழிகாட்டுமில்ல, அதனால தான் அந்த காய்களை போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த தாயோட அந்த பெருமிதத்தை பார்த்து, இவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கிற தாயை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டோமே, நம்ம இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மகன் வந்து என்ன செய்கிறான், தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த கூட்டிகிட்டு போன தாயை மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு அழைத்து வந்து பத்திரமா இன்னும் அதிகமாக அக்கறை எடுத்து தாயை பாதுகாக்கிறேன். இந்த சின்ன கதையிலிருந்து ஒரு அதுக்கப்புறம் அந்த ஜப்பான் நாட்டில் அந்த வழக்கமே இல்லாமல் போச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாயோட அன்பை பற்றி இந்த கதையில் பார்க்குறோம், அந்த தாயோட அன்பு அந்த கருத்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இயேசு ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் நம்மளை வழி நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் உணராமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம நினச்சோம் அப்படின்னா இது எல்லாம் நம்ம ஒரு
ஒரு நன்மைக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி நம்ம பாடத்துக்கு போலாமா? நம்ம வாழ்க்கையில அந்த மூணு கருத்துக்களை கடைபிடிக்கணும். ஆன்மீகம், அன்பு, அறிவு இத மறக்க கூடாது. சரி இன்னைக்கு நம்ம 8 ஆம் வகுப்புல என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படினா திருச்சபை. திருச்சபை அப்படிங்கறது நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அதோட விளக்கமோ அதோட அது எதனால எப்படி என்னன்னு அத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். இப்ப அத பத்தி மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்கறோம். என்ன அப்படினா திருச்சபை இப்ப அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமாவே முன்னோர்கள் முற்காலத்தில் உள்ள ஆதிகால திருச்சபை ஆட்கள் எல்லாம் பின்பற்றிட்டு வர்றதை தான் வழி வழியா நம்மளும் அப்பல ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. இப்ப நாளாக நாளாக நம்ம ஈடுபாட்டில் குறைஞ்சிட்டு வரோம். சரி அதை இருக்கட்டும். இப்போ திருச்சபை என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா அதுக்கு கிரேக்க சொல் எக்லேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய சொல் கஹல் யாக்வே. இந்த எக்லேசியா கஹல் யாக்வே அப்படிங்கிற இந்த கிரேக்க சொல்லும் எபிரேய சொல்லும் தமிழ்ல மருவி அது அழைக்கப்பட்டவர்களின் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் யாரு? நம்ம கொடுத்து வைத்தவங்க அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுறதே ஒரு வரப்பிரசாதம், ஒரு என்ன சொல்றது, ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு நல்லா இன்னும் டீப்பா போய் பார்க்கணும் அப்படின்னா திருச்சபை அப்படின்னா என்னன்னா திரு கூட்டல் அவை. திரு அப்படின்னாவே புனிதம், அவை அப்படின்னா மக்கள் குழு. இந்த அப்ப புனிதத்தில் வாழ்கின்ற மக்கள் கூட்டமாக வாழ்கின்ற அந்த குழுவைத்தான் நம்ம திருச்சபை அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளாம் இன்னும் எவ்வளவு விசுவாசத்துல நிலைத்து நிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு உணர்த்தும். இன்னும் என்னன்னு சொல், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இறை மக்கள் சமூகம் அல்லது புனித மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம பாட பகுதிக்கு வரலாம். இந்த பாடம் வந்து இந்த திருச்சபை அப்படிங்கிற பாடம் 4 பகுதிகளா பிரிச்சு நம்ம பார்க்கலாம். முதல் பகுதி என்னன்னா பழைய உடன்படிக்கையில் இறை மக்கள். இந்த பழைய உடன்படிக்கையில் இறை மக்களை இறைவன் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா முதல்ல இறைவனை அறியணும், அப்புறம் அன்பு செய்யணும், அப்புறம் அவர் காட்டுகின்ற அந்த பாதையில புனிதமாக வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் இறைவன் இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய மாந்தர்களை நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆபிரகாமின் அழைத்தல். அடுத்தது கானா நாட்டுக்கு இந்த மக்களை இறை திட்டத்தின்படி விசுவாசத்தில் வழி நடத்த இறைவன் மோசேவை அழைக்கிறார். மோசை அழைத்து அவருக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு வேற என்ன பார்க்கலாம், நோவாவின் காலத்தில் அவரை அவர் எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாரோ அந்த அளவுக்கு கடவுள் அந்த வெள்ளப்பெருக்கின் மத்தியிலும் அவரை எவ்வளவு ஒரு அபரேதமாக வழி நடத்தி கொண்டு போறாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் இன்னும் நிறைய உடன்படிக்கையில நிறைய மாந்தர்களை நம்ம பார்க்கணும். சரியா இது இதெல்லாம் எதுக்காக இந்த உடன்படிக்கை இறைவன் ஏற்படுத்துறார் அப்படின்னா மனிதர்கள் மீது மக்கள் மீது வைத்த இரக்கத்தின் அடையாளம் தான் இந்த உடன்படிக்கைகள். இதோட வெளிப்பாடு இந்த உடன்படிக்கையை பின்பற்றி அந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் பழைய உடன்படிக்கையில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்க எல்லா பலிகள் செலுத்தியும் மற்ற அன்பு காட்டியும் விட்டு கொடுத்தும் மற்ற எல்லா வகையிலையுமே ஒற்றுமையாக அவங்க வாழ்ந்து வர்றாங்க. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா உலகிலேயே மிகவும் பழமையான மதம் எதுனா யூத மதம் அப்படின்னு சொல்றாங்க. கிபி 6000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆபிரகாமின் வழி தோன்றலான யாக்கோபின் 12 புதல்வர்களின் கீழே வர்றதுதான் இந்த யூத மதம். அதைத்தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். இப்படித்தான் இந்த யூத மதத்தில் உள்ள மக்கள் இஸ்ரேலர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இது பழைய உடன்படிக்கையில நாம படித்தது புரிஞ்சுதா? அடுத்தது புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் இறை மக்கள். இரண்டாவது தவை புதிய உடன்படிக்கையில் இறை மக்கள். இந்த இஸ்ரேல் மக்களை இறைவன் வழி நடத்திட்டே போறார். அவருக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாரு. எல்லா விசுவாசத்துல அன்புல எல்லாத்திலையுமே அவங்க நிறைவா இருக்கிறாங்க. ஆனா நாளாக நாளாக மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களோட அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் தடுமாற்றம். தடுமாற்றம்னா ஏனோ தானோங்கிற வாழ்க்கை மாதிரி அவங்க ஆயிருக்கும். கடவுளை வந்து விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியுள்ள இறைவன் அவங்கள விடாம என்ன செய்யறாரு, அவங்கள கைவிடல. கைவிடாம இது நம்ம வார்த்தை நம்ம பைபிள்ல படிக்கிறோம். யோவான் 3:16
தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். புதிய உடன்படிக்கையில் வாக்குறுதியில் தவறாத இறைவன் அவர்களை கைவிடவில்லை அப்படின்னு பார்க்குறோம். 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறாரு, அவருக்கு திருத்தூதர்கள் அப்படின்னு பெயர் அழைக்கின்றார். அந்த அழைத்த இறைவன் திருச்சபையின் தலைவராக ராயப்பர் பேதுருவை நியமிக்கிறார். புதிய உடன்படிக்கையில் இறைமகன் இயேசு, இந்த படத்தை பாருங்க, இறைமகன் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் உருமாற்றுகின்றார். அவரை பேதுரு திருச்சபையின் தலைவராக நியமிக்கிறார். இந்த திருச்சபையின் தலைவராக நியமித்த பேதுருவின் வழித்தோன்றல்கள் தான் நம்ம திருத்தந்தையர்கள். இப்போ இருக்கிற போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து நமக்கு 266வது திருத்தந்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது பழைய உடன்படிக்கையில் இறைமக்கள், புதிய உடன்படிக்கையில் இறைமக்கள். இப்போ 4 தலைப்புகளில் 2 நம்ம பார்த்துட்டோம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தா, திருச்சபையில் இறைமக்கள் சமூகம். இந்த திருச்சபை மக்கள் எப்படி இறைமக்கள் சமூகமாக வாழ்ந்தாங்க, தொடக்க கால திருச்சபையில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அன்பு, ஒற்றுமை, நட்புறவு, இந்த மூணுலையும் என்றைக்கும் அவங்களுக்கு குறைவு அப்படிங்கிறதே இருக்காது. இந்த அன்பு, ஒற்றுமை, நட்புறவோட இப்போ இருக்கிற சமூகமாக நம்ம வாழணும் அப்படின் தான் இறைவனோட விருப்பம். அப்போ திருச்சபை மக்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் அன்புறவிலும் ஒற்றுமையிலும் நட்புறவிலும் ஒரே சமூகமாக வாழ நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த திருச்சபை நம்மளுக்கு உணர்த்துகிறது. இந்த தொடக்க கால திருச்சபை மக்களை நம்ம பின்பற்றி நம்மளும் இதே கொள்கையோடு வாழணும் அப்படின்னு திருச்சபை நம்மளுக்கு அழைப்பு விடுக்குது. சரியா, 4வது திருச்சபையின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னென்ன அறிகுறிகள் வழியாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருச்சபை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த படத்தை பாருங்கள். ஒருமை, புனிதம், உலகளாவியல், அப்போஸ்தலிக்கம். இந்த ஒருமை எதை உணர்த்துதுன்னா, விசுவாசத்தில் வளரணும். அதுக்கப்புறம் நம்ம எதுவாக சொல்கிறேன். புனிதம் எதை உணர்த்துதுன்னா, திருப்பலி, திருப்பலியில் நம்ம எப்படி இருக்கணும், பங்கு கொள்ளணும். உலகளாவியல் எதை உணர்த்துதுன்னா, குணநலன்கள். அப்போஸ்தலிக்கம் எதை உணர்த்துதுன்னா, அடித்தளம். எப்படி நம்ம இப்போ எப்படி ஒரு கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது மாதிரி நம்ம அடித்தளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒருமை அப்படிங்கிறத பார்த்தா, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு திருச்சபையை தான் நிறுவறார். அப்போது அந்த ஒரே ஒரு திருச்சபையின் வழித்தோன்றர்களாக இருக்கிற நம்ம எல்லாரும் விசுவாசத்தில் முதல்ல நிலைத்து இருக்கணும். இதுதான் ஒருமை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அடையாளம். மறந்துடக்கூடாது, இதை நல்லா அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒருமை அப்படிங்கிறத, விசுவாசத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒருமைப்பாட்டோடு இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்தது புனிதம் அப்படிங்கிறதுக்கு திருப்பலி. எப்படி கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மளுக்கு அப்பமாகவும் திராட்சை ரசமாகவும் மாற்றி கொடுத்தாரோ, இதை நம்ம திருப்பலியில் நம்ம கண்கூட பார்க்குறோம். நமக்கு முக்கியமான இந்த திருப்பலியில் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நிகழ்வாக நம்ம நிகழ்த்திட்டு வரோம். இந்த மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கவும் அருட்சாதனங்களை நிறைவேற்றவும் நம்மளுக்கு கடமை இருக்குது. அப்போ திருச்சபையில் பங்கு கொள்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஏனோதானோன்னு பங்கு கொள்ளாமல் திருச்சபையில் அந்த திருச்சபையின் வழியாக திருவருட்சாதனங்களில் இறைமகன் இயேசு உயிரோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வழி நடத்துகிறார். அதை நம்ம முழுமையாக உணர்ந்து அனுபவித்து நம்ம அதை வாழ்வாக்கணும். 3வது என்னன்னு பார்த்தோன்னா, உலகளாவியல் பார்த்தோம். உலகளாவியல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, குணநலன்கள். இந்த இறைமகன் இயேசுவை பின்பற்றிட்டு வர நம்ம ஒவ்வொருவரும் என்னென்ன குணநலன்களோட வாழணும், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம். நம்ம இந்த நற்செய்தியை நம்ம திருப்பலியில் கேட்குறோம், அதை வந்து நம்ம வாழ்வாக்கணும். எப்படி வாழ்வாக்கணும், நம்ம நல்ல குணநலன்களோடு வாழணும் அப்படின்னா, நம்ம அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடைபிடிக்கணும், அப்புறம் நம்ம அதை வாழ்வாக்கணும். இதுதான் உலகளாவியல். அந்த குணநலன்கள் மூலமாக
திருச்சபைக்கு நம்ம எப்படி எடுத்துக்காட்டா மற்ற மக்களுக்கு எப்படி வாழறோம் அப்படிங்கிறத நம்ம குணநலன்களோட வெளிப்பாடு உலகளாவியல் அப்படிங்கிறதில் நம்ம பார்க்குறோம். நான்காவது அப்போஸ்தலிக்கம். அப்போஸ்தலிக்கம் அப்படிங்கிற பெயர்லேயே யார் வர்றாங்க? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் பழைய உடன்படிக்கையில் நம்மளுக்கு என்ன வழியை காமிச்சாங்க? ஒற்றுமையாக இருந்தாங்க, எல்லாருக்கும் விசுவாசத்தை போதிச்சாங்க, அதை வாழ்வாக்குனாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அப்போ அந்த வழித்தோன்றல்களாக இருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்விலும் இந்த கிறிஸ்துவின் வாழ்வை வந்து நம்ம வாழ்வாக்கணும். அவருடைய பாடுகள் உயிர்ப்பின் மூலம் எப்படி சாட்சி அனுபவத்தை நம்மளுக்கு சொன்னாரோ அதே மாதிரி நம்மளோட வாழ்விலும் நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழ்வாக அடித்தளமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அப்போஸ்தலிக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கற்றுக்கிறோம். கிறிஸ்துவோட வாழ்வுக்கு சான்று பகன் மக்களாக வாழணும், அனைவரையும் கிறிஸ்துவில் ஒன்றிணைக்கணும். ஒரு சின்ன கருத்து இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சுனாமி வந்தது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சுனாமி வந்தப்போ வேளாங்கண்ணியில் இந்த சிறகுகள் அப்படிங்கிற பத்திரிகையோட தலைவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய குழுவில் உள்ள உதவி செய்யும் மனப்பான்மையுள்ள மக்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்கள போய் இந்த சுனாமியால் பாதித்த ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பாருங்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வாங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இதுவாக இருக்கணும். ரெண்டாவது, உடைமை இழந்தவங்க, வீடு இழந்தவங்க, அனாதையாக இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொண்டு வந்து பத்திரமான ஒரு இடத்துல சேர்த்துங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செஞ்சு கொடுங்க. மூன்றாவது என்ன சொல்கிறார், முக்கியமான இந்த கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க, உங்கள் உயிரை பணையம் வச்சு தான் வெள்ளப்பெருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம், தெரிஞ்சுருக்குறோம். அப்போ அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற அந்த உதவி செய்கிற மனப்பான்மை அவங்களுக்கு நிறைய பேர் பயந்து ஒதுங்கிக்குவாங்க, பின்வாங்கிடுவாங்க. அப்போ இந்த உதவி செய்யும்போது உங்களுக்கு நிறைய சௌரிய குறைவு, இழப்பு, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரும். அதையெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த பணிகளெல்லாம் நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்குங்க, அந்த சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தைரியமாக இருங்க. அதுக்கான வெளிப்பாடு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற தெம்ப தைரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார், அது அதோட பலன் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையே சொல்லி அவங்கள வழி நடத்துகிறார். அப்போ திருச்சபையில் மக்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்துலேயும் திருப்பலியில் பங்கு கொள்கிறதுலையும் நம்மளுடைய குணநலன்களையும் அடித்தளமாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதா மற்ற சபைகளுக்கோ அல்லது மற்ற மக்களுக்கோ நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையோ அல்லது படிக்கிற இடத்துலையே நம்ம முன்னுதாரணமாக இருக்க முடியும். அப்போ நம்ம வர பிரச்சனைகளை ஒரு பொருட்படுத்தாமல் அது கடவுள் ஒரு நன்மைக்காக நம்மளுக்கு தரார் அப்படிங்கிறத மெயின் கான்செப்டாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, திருச்சபைக்கு இணையான பெயர்கள். இப்போ நாலு காரியம் நம்ம பார்த்தோம், பழைய உடன்படிக்கையில் இறைமக்கள், புதிய உடன்படிக்கையில் இறைமக்கள், இறைமக்கள் சமூகமாக எப்படி வாழ்ந்தாங்க, திருச்சபையின் அறிகுறிகள். இவ்வளவு தான் பாடமே. அடுத்தது, திருச்சபைக்கு இணையான பெயர்கள். நிறைய பெயர்கள் திருச்சபைக்கு இணையான பெயர்கள் நம்மளுக்கு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பாருங்கள், திருச்சபைக்கு இணையான பெயர்கள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சிலது சொல்லுவோம். திருச்சபைக்கு இணையான பெயர்கள் என்னென்னா, விசுவாசிகளின் சமூகம். இது எல்லாமே நம்மளுடைய திருவிவிலியத்தில் இருக்குது, திருப்பாடல் 2:46. கிறிஸ்துவின் ஆலயம், 2 கொரிந்தியர் 6:16. விண்ணக எருசலேம், கலாத்தியர் 4:26. இறைவனின் விளைநிலம், 1 கொரிந்தியர் 3:9. இறைவனின் திராட்சை தோட்டம், மத்தேயு 21:45. இறை இல்லம், திருவெளிப்பாடு 21:3. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், 1 பேதுரு 2:9. புனித மக்கள், 1 பேதுரு 2:9. குருக்களின் திருக்கூட்டம், 1 பேதுரு 2:9. நமது தாய், யோவான் 19:27. ஆடுகளின் கூடாரம், யோவான் 10:9-17. கதிரவனை ஆடையாக அணிந்திருப்பவள், திருவெளிப்பாடு 12:2. இது எல்லாம் நம்ம திருச்சபைக்கு இணையான 12 பெயர்கள்.
சரியா? இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்கள் ஒவ்வொருக்கும் முக்கியம். சரி, நம்ம இறுதி கட்ட பாடத்துக்கு வந்துட்டோம். இந்த திருச்சபை அப்படிங்கிற பாடத்தில் நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதுதான். இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தோம், கேட்டோம், எல்லாத்தையுமே பார்த்தோம். நம்ம மனசில் என்ன பதிஞ்சிருக்கு, நம்ம இந்த பாடத்திலேருந்து கற்றுக்கொள்கிறது என்ன? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இந்த திருச்சபை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இறையரசை கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம கட்டி எழுப்பணும். அது நம்மளோட முக்கியமான கடமை. அடுத்தது, மீட்பின் பாதையில் நம்மளையும் கொண்டு வரணும், மற்ற நம்மளை சுற்றி இருக்கிற மக்களையும் கொண்டு வர நம்ம முயற்சி செய்யணும். மூணாவது, விசுவசிக்கணும், அந்த விசுவசித்த பிரசனத்தை நம்ம நிலைநாட்டணும். நான்காவது, திருச்சபையை அன்பு செய்யணும். நம்மளை எப்படி மற்றவங்க மதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்ற மக்களையும் நம்ம மதிக்கணும். ஐந்தாவது, கிறிஸ்துவை பறைசாற்றுதல், அந்த பறைசாற்றிய வாழ்க்கையை நம்ம சான்று பகர்ந்து வாழணும். அடுத்தது, இறுதியாக இந்த இறைவாக்கு, அருட்சாதனம், திருப்பலி, ஒற்றுமை, இதன் மூலம் திருப்பலியில் எப்படி இறைமான்தனுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட நிலைப்பாட்டை நம்ம இந்த நம்ம பங்கில் நம்ம உறுதிப்படுத்தணும். இந்த ஆறு காரியங்கள் தான் இந்த திருச்சபை அப்படிங்கிறத நம்ம விசுவாசத்தில் வாழ்கிறோம், கிறிஸ்தவ மக்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணங்கள். இதை ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்வாக்கணும். புரிஞ்சுதா? அடுத்தது முக்கியமான, இந்த பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு வீட்டு பாடம். என்ன வீட்டு பாடம் அப்படின்னா, ஒரு சின்னதுதான். இந்த இப்போது நம்ம ஒவ்வொரு பங்கில் இருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு பங்கில் உள்ள மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையின் ஒரே உடலாகிய இயேசுவை பின்பற்றிட்டு வரோம். அப்போது ஒவ்வொரு பங்கிலும் நம்ம பூசையை பார்க்குறோம், நிறைய காரியங்களை ஈடுபடுறோம், செய்கிறோம். அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நோட் எடுத்து உங்களோட பங்களிப்பு என்ன, இந்த பங்கிற்கு ஒவ்வொருத்தரும் நம்ம பங்கில் இருக்கிறோம், உங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் எழுதி கொண்டு வரோம். நன்றி.